Guys, welcome and welcome to Vicky's Jones. So, in this video, you guys are going to be very happy. I am going to show you a review of the app. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட வர பெல் ஐக்கானை தங்கின தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அந்த ஆப்பை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, உங்களோட பழைய ஃபோட்டோவை புத்தம் புதிய பிரிண்டில் கொண்டு வரக்கூடிய ஆப் தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட பழைய ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோவோ இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவோ, அந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே தெரியுது பாருங்கள், என்ஹான்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு உள்ளே என்ட்ராகும். ஸோ நமக்கு தேவையான பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு 10 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் பேக் இருக்க ஃபோட்டோஸை கூட நீங்கள் இதில் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே நியூ ஹெச்டி பிரிண்டில் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போயே பார்ப்பீங்க, உங்களுக்கு ஆக்சுவலாக பிளர்ராக தான் இருக்குது ஃபோட்டோ. ஸோ இதை எப்படி நம்ம ஹெச்டியில் மாற்ற போகிறோம் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட் பேசிக்கு ஆப் தான், அதனால் இதில் நீங்கள் ஆடை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஆட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ஸோ ஒரு 13 செகண்ட் 14 செகண்டு நம்ம வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒன்லி ஒரு 30 செகண்ட் ஆர் 20 செகண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் பாருங்கள், இப்போ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சென்ட்ரலில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை நம்ம அந்த பக்கம் தள்ளும்போது நமக்கு ரீக்ரியேஷனோட எடிட் ஆகி நமக்கு வருது பாருங்கள். ஸோ ஹெச்டி பிரிண்டில் நமக்கு கிளியராக தெரியுது பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள். பழைய பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் டிஃப்ரென்ஷியேட் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இது மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஃபோட்டோஸாக இருந்தாலுமே, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, அல்லது கலர்ஸாக இருந்தாலுமே சரி, ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ் அந்த மாதிரி எப்போ எடுத்த ஃபோட்டோஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்டு பிளர் ஆகிற இமேஜ் அண்டு சேக் ஆகிற இமேஜ் இந்த மாதிரியான இமேஜஸை வந்து நீங்கள் ரீபில்டும் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலயமா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அண்டு என்ஹான்ஸ் 1 என்ஹான்ஸ் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளியரான வியூவில் உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது என்ஹான்ஸ் 2 அப்படிங்கிறதுல கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபுல் கிளாரிட்டியோடு நமக்கு கிடைக்கும். அதாவது சின்ன சின்ன ஒரு பார்ட்டிகிள்ஸை கூட நமக்கு கிளியராக காட்டும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க ஸ்பெஷலிட்டிஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.